கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் அமைத்த உருவாக்கங்களிலேயே மிக பெரிதானது இந்த சீன பெருஞ்சுவர் தான். நிலவிலே இருந்து பார்த்தால் வெறும் கண்களுக்கு தெரிவது இந்த சீன பெருஞ்சுவர் ஒன்றுதான். மலைகள் குன்றுகளை விட இந்த மனிதன் அமைத்த இந்த சீன பெருஞ்சுவர் கண்ணுக்கு தெரிகிறதான். அவ்வளவு பிரபலமான இந்த சுவர் எதிரிகளிடமிருந்து தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு கொடுங்கோல் முன்னனால் கட்டப்பட்டதான். அப்படியே இந்த சுவர் கட்டப்பட்ட பிறகு எதிரிகள் வருவது தடுக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு சமயத்தில் எதிரிகள் அந்த சீன பெருஞ்சுவரை தாண்டி வந்து நாட்டின் ஒரு பகுதியை கைப்பற்றி விட்டார்கள். அது எப்படி நடந்தது என்று விசாரித்தால், அவர்கள் சீன பெருஞ்சுவரின் மேலே ஏறி மறுபக்கத்தில் இறங்கவில்லை, அதன் கீழாக பள்ளம் தோண்டி அதிலும் வரவில்லை. ஆனால் எப்படி வந்தார்கள், ஆங்காங்கே பெரிய வாயில்கள் அமைக்கப்பட்டு வாயில் காவலாளர்கள் அங்கே நியமிக்கப்பட்டிருப்பார்கள். எதிரிகள் அந்த வாயில் காவலாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து கொஞ்ச பகுதியிலே மட்டும் நாங்கள் சென்று வியாபாரம் செய்து கொள்கிறோம் என்று சொல்லி அனுமதி பெற்று உள்ளே வந்தார்கள். கொஞ்ச நாள் வியாபாரம் செய்தார்கள், போய் விடுவார்கள். இப்படி அடிக்கடி செய்து பல வாயில்கள் வழியாக ஒரே சமயத்தில் எதிரிகள் உள்ளே வந்து நாட்டின் ஒரு பகுதியை கைப்பற்றி விட்டார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சபையிலும் சத்ரு உள்ளே புகுந்து சேதாரத்தை விளைவிக்கின்றான். அவனுடைய பலத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய பலவீனத்தினாலும் அல்ல, காவலாளர்கள் உஷாரா இல்ல, அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நாம் சபையை மேய்ப்பதற்கு தேவன் கண்காணியாக ஏற்படுத்தினவர்களும் பொறுப்பு மிக்கவர்களும் சத்ருவின் வஞ்சனையினாலே அவர்கள் ஏமாந்து போகிறார்கள். விசுவாசிகளின் அறியாமைகளினாலே தலைவர்களும் அறியாமையிலே விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களை ஜபத்தினாலே தூக்கி நிறுத்தி அவர்களுக்காக ஜெபிக்கிற கைகள் இல்லை. எனவேதான் சத்ரு உள்ளே புகுந்து அநேக காரியங்களை செய்கின்றான். திருச்சபைகளை வீழ்த்துகிறான், திருச்சபைகளை பிரிக்கின்றான். தன்னுடைய தந்திரங்களினாலே அவர்களை மோசம் போக்குகின்றான். 4:10 தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். 4:3 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு மனுஷர்கள் தங்கள் விருப்பு வெறுப்புகளின்படி திருச்சபைகளை மேற்பார்வை செய்வதனால சபையானது பலவீனப்பட்டு போகிறது. ஆவியானவருடைய தூண்டுதலினாலே, ஆவியானவருடைய ஆளுகையினாலே எவர்கள் உண்மையாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறார்களோ, எவர்கள் ஜபத்தினாலே தாங்கப்படுகிறார்களோ, எந்த இடத்திலே விசுவாசிகள் ஜபிப்பதிலே உற்சாகம் அடைகிறார்களோ, அவர்களால் தான் திருச்சபைகளை காப்பாற்ற முடியும். ஒழுக்க நெறிகள் ஒன்றொன்றாய் தகர்ந்து வரும் இந்த நாட்களில் இந்த உலகத்திலே தம்முடைய நாமத்திற்கென்று தேவன் பிரித்தெடுத்த திருச்சபையை நாம் ஒருங்கிணைந்து கட்டுவோம். அதிலே பழுதுகள் ஏற்பட்டால் நாம் ஜபத்தினாலும் உதவியினாலும் அதை தாங்குவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. ஆமேன்.